ஒரு மிகப்பெரிய டைலாக் இருக்கு, வீர் குண்ட சிங்கம் யார் கண்டாஞ்சும்னு. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அலப்பறை கலப்பியிருக்காருங்க நம்ம தமிழக வீரர் அஸ்வின். ஒத்தையாக வந்துட்டு சோடியை முடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை. அதாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, காலரை தூக்கி விட்டு சொல்லாங்க இந்த இயர் வேர்ல்டு கப் நடக்குது, ஓடிஐ ஃபார்மேட்டில் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் வந்துட்டு இந்தியா என்ன சொல்கிறது யானை பலத்தோடு வந்துட்டு களமிறங்குறாங்க. இதுவே மிகப்பெரிய பூஸ்டர் கிடைச்ச மாதிரி இங்கே இந்திய டீமுக்கு. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா தான் மிகப்பெரிய டீம், அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை செஞ்சுட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறது, மிகப்பெரிய யானையாக வந்தாங்க, அவங்கள பூனை ஆக்கிட்டாங்க. பூனை கூட பரவாயில்லைங்க, பாயும் எலியாக ஆக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். அவ்வளோதான், ஆஸ்திரேலியாவுக்கு கையும் வரல காலும் வரல. கேப்டன் என்ன சொல்கிறாரு, இந்திய டீமை ஒன்றுமே பண்ண முடியலை, விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாமே இப்படி அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்தால் என்னம்மா அடிப்பாங்க. உண்மையிலே பவுலிங்கு அண்ட் பேட்டிங்கு ஸ்பின்னரு எல்லாமே தாறுமாறாக இந்திய டீம் கிட்டே இருக்குது. இந்திய கண்டிஷனில் இந்தியாவை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கதறி இருக்காங்க. ஓகே, அதாவது டேவிட் வார்னரே செகண்ட் ஓடி மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அஸ்வினோட ஓவரை வந்துட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக அதிக முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இதை புரிஞ்சு டேவிட் வார்னர் என்ன பண்ணார்னா, ரைட் பேட்ஸ்மனாக மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தார்னு வைங்களேன். ஆனால் நம்ம அஸ்வின் வேறு மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணி என்னங்க சொல்கிறது, அந்த லெஃப்ட் கையில் பால் வீசுகிற மாதிரி வந்து கடைசி நிமிடம் ரைட் கையில் மாற்றி நேர எல்பிக்கு நேரம் போட்டார். வார்னர் வந்துட்டு ஏமாந்துட்டார், வார்னரையே முட்டாளாக என்றே சொல்லாங்க. மீண்டும் இன்னொரு முறை வந்துட்டு ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா டீமை முட்டாளாக்கியிருக்காரு. மூன்றாவது ஓடி மேட்ச் வந்துட்டு நாளைக்கு ராஜ்கோட்டில் நடக்குதுங்க. இந்திய டீமை பொறுத்தவரை வின் பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறது, மேலும் ஒரு கான்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறது, ஓரளவுக்காவது நம்பிக்கை கிடைக்கும். தோத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், டிக்ளேரே பண்ணிடுவாங்க இந்தியம் இல்லை இந்தியாவை வின் பண்ண முடியாதுன்னு. ஓகே, வெறித்தனமாக இருக்காங்க. சேம் டைம் ஆஸ்திரேலியா இந்த தொடருக்கு சம்மதம் பண்ணதே 50 உலகக்கோப்பை இந்தியம் இல்லை தானே நடக்குது, இந்த ஆடுகளம் புரிஞ்சுக்கிறதா ஓகேவா, அதனால பயிற்சி ஆட்டமும் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த பயிற்சி ஆட்டத்தில் என்ன சொல்றது, அந்த வீர் குண்ட சிங்கம் யார் கண்ட அஞ்சுங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க. மூன்றாவது ஓடி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் என்னங்க சொல்றது, டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்லாம் டீசெண்டாக பிளே பண்ணாங்க. ரோஹித் சர்மா நாளைக்கு பிளே பண்ண போறாரு, விராட் கோலி, சுபன் கில், சர்துல் தாகூர், அக்சர் பட்டேலுக்கெல்லாம் ரெஸ்ட் ஓகேவா. ஓப்பனிங்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருந்ததுங்க, மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் வேற லெவலில் இருந்தது. 25 மேட்ச் பிளே பண்ணாங்க, அதற்குண்டான ரீசனும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்க. தலைவர் அஸ்வின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7th பேட்ஸ்மனாக இறங்கினாருங்க. 19 பந்தில் ஓடி ஃபார்மெட்டில் அதிவேகமாக 50 அடித்து கிட்டத்தட்ட 7 சிக்ஸர் பிளாஸ்னார்னா மரண பங்கம் படுத்தியிருக்காரு. அலப்பறை கிளப்புனது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் அடுத்து சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியா. என்னங்க சொல்கிறது, இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு 300 ரீச் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஏன்னா பேட்டிங் வந்துட்டு பட்டாசு கொளுத்திட்டாங்க என்றே சொல்லலாம். பின்னர் சேஸ் பண்ணாங்க மிகப்பெரிய இலக்கை விரட்ட. தொடக்கம்லாம் சூப்பராக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 70 ரன் வரை விக்கெட் விழாமல் இருந்தது. மிடில் ஓவரில் அஸ்வின் வந்தாருங்க, கிட்டத்தட்ட 6 விக்கெட் எடுத்து 17 பந்தில் 50 அடித்து 6 விக்கெட் எடுத்து என்னங்க சொல்கிறது, ஆஸ்திரேலியா வந்துட்டு அலற விட்டார். ஒன் மேன் ஷோவாக நாக் அவுட் பண்ணி விட்டார் என்றே சொல்லாங்க. அஸ்வின் விரண்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள். இப்போ அவர் அதிகமாக பேட்டிங் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பயிற்சி பண்ணுறதுனால தாங்க அவருக்கு பேட்டிங் பவரும் கிடச்சிருக்கு. சிக்ஸர் அசால்ட்டாக அடிக்கிறாப்பில் மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமையும் என்ன சொல்கிறது அலற விட்டுருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.